அதே போல் சிவகங்கை சீமையில முக்கியமான அமைச்சரா இருக்கின்ற தாண்டவரன் பிள்ளையோட சிலையை பார்ப்பதற்கு கூட இன்னைக்கு அனுமதி கிடையாது. எங்கள் சமூகத்தில் போராடிய, சுதந்திரத்துக்காக போராடிய பாஞ்சாலங்குறிச்சி தனாவதி பிள்ளை மற்றும் சிவகங்கை சீமையின் முக்கியமான அமைச்சரான தாண்டவரன் பிள்ளைக்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைத்து அரசு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதும் வெள்ளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதல் போராடிய மாமன்னர் மருதநாயகம் பிள்ளை அவர்களுக்கு முழு சிலை நிறுவி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வெள்ளாளர் மக்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த வெள்ளாளர் சமூகத்தில் பிறந்து இந்த நாட்டிற்காக ஒப்பற்ற போராட்டங்கள் செய்து தியாகத்தை செய்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் தனாவதி பிள்ளை, தாண்டவன் பிள்ளைக்கு மதுரையை ஆண்ட மாமன்னர் மருதநாயகம் பிள்ளை போன்ற மாவீரர்களுக்கு சிலை நிறுவி அவர்களுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை. கட்டபொம்மன் ஆட்சியில கட்டபொம்மன் அமைச்சகத்துல முக்கியமான அமைச்சர் தனாவதி பிள்ளை. தனாவதி பிள்ளைக்கு இன்னைக்கு எந்த அரசியல் கட்சிகள் உரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கு? அதே போல் சிவகங்கை சீமையில முக்கியமான அமைச்சர் தாண்டவரன் பிள்ளை. வேலு நாச்சியார் உயிரை காப்பாற்றிலிருந்து மீண்டும் அந்த சிவகங்கை ஆட்சியை அமைப்பதற்கு எப்படி மருது சகோதரர்கள் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருந்தார்களோ அதே போல் மறுக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக தலைமை அமைச்சராக இருந்தவர் தாண்டவரன் பிள்ளை. இன்னைக்கு வர தாண்டவரன் பிள்ளைக்கு உரிய அங்கீகாரம் எந்த அரசியல் கட்சிகளும் எந்த ஆட்சியில் இருந்த ஆட்சியாளரும் கொடுக்கல. அவர்களுக்குன்னு ஒரு சிலை, ஒரு மணிமண்டபம், உரிய அங்கீகாரம் கொடுக்கல. மதுரையை ஆண்ட மாமன்னர் மருதநாயகம் பிள்ளைக்கு இன்று வரை தமிழகத்தில் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், கடந்த ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், யாருமே மருதநாயகம் பிள்ளை அவர்களோட போராட்டத்தையோ சுதந்திரத்தின் செய்த சாதனையோ அவருடைய பெரிய போராட்டங்களை உரிய அங்கீகாரம் கொடுத்து பாராட்டல. அவர்களுக்குன்னு இன்று வரை தமிழ்நாட்டில் சிலை இல்லை. இது ஒட்டுமொத்த வெள்ளாளர்களின் வரலாற்றை மறைப்பதற்கான செயலாகவே இந்த வெள்ளாளர் இளைஞர்கள் நாங்கள் நினைக்கிறோம். இதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெய்ஹிந்த் என்று முதல் முழக்கமிட்ட மாவீரன் ஜெய்ஹிந்த் செண்பராமன் பிள்ளைக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல. சென்னையில் பீச் ஓரத்தில் சிலை வச்சிருக்காங்களே தவிர இன்னைக்கு வர ஜெய்ஹிந்த் செண்பராமன் பிள்ளைக்கு இந்த தமிழக அரசு என்ன செய்திருக்கு? அதே போல் சிவகங்கை சீமையில் முக்கியமான அமைச்சராக இருக்கின்ற தாண்டவரன் பிள்ளையோட சிலையை பார்ப்பதற்கு கூட இன்னைக்கு அனுமதி கிடையாது.